தீபாவளி பண்டிகைக்கு ஒரு வாரமே உள்ள நிலையில் சென்னை தீவு திடலில் அமைக்கப்பட்டுள்ள கடைகளில் பட்டாசுகளை வாங்க பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர். பட்டாசு விற்பனை குறித்து கடை உரிமையாளரிடம் நமது செய்தியாளர் சுகந்தகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் ஒரு வார காலமே உள்ள நிலையில் பொதுமக்கள் பட்டாசுகளை வாங்க சென்னை தீவு திடலில் அமைந்துள்ள பட்டாசு கடைகள் குவிந்து வருகின்றனர். குறிப்பாக சென்னை தீவு திடலில் இந்த வருடம் 55 கடைகள் பட்டாசு கடைகள் வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பட்டாசு வாங்க ஒரு பாதுகாப்பிற்காக 2 தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் 20 மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக பட்டாசு வகைகளை பொறுத்தவரை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து விதமான மக்களுக்கும் இங்கே பட்டாசுகள் இருக்கிறது. அதாவது குழந்தைகளை கவரும் வண்ணத்தில் இந்த கார்ட்டூன் வகையில் பட்டாசுகள் இங்கே காட்சிகள் வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சொல்லப்போனால் ₹30 அதிகபட்சமாக ₹20,000 வரை பட்டாசுகள் இங்கே வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த வருடம் அந்த பசுமை பட்டாசு என்று சொல்லக்கூடிய குழந்தைகளை அதிகம் கவரக்கூடிய பட்டாசுகள் விற்பனைக்கு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக இந்த பாதுகாப்பு கருதி இந்த 55 கடைகளில் ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு சிசிடிவியும் ஒவ்வொரு கடைக்கும் இடைவெளி விட்டு அந்த 10 மீட்டர் இடைவெளி விட்டு கடைகள் அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கடைக்கு உள்ளே ஏதேனும் ஒரு புகை ஏற்பட்டால் அதை தெரிவிக்கக்கூடிய வகையில் அந்த அலாரம் சவுண்ட் ஏற்படக்கூடிய வகையிலும் இங்கே ஒரு கருவி வைக்கப்பட்டுள்ளது. நம்மிடம் ஒரு வியாபாரிகள் அவரிடம் இருக்கலாம். அண்ணா வணக்கண்ணா, கடை வந்து எத்தனை வருஷம் வச்சுருக்கீங்க இல்லை இந்த வருஷம் தான் வைக்கிறீங்களா? நாங்கள் 25 வருஷமாக நாங்கள் வந்து பாரிஸில் கடை வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து தீவு திடலுக்கு போட்டாட்டு சொன்னதுனால இங்கே வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட இப்போ 16 வருஷம் ஆகுது. இப்போ கடை வந்து என்ன எத்தனை நாளாக வச்சுருக்கீங்க? வியாபாரம் எப்படி போயிட்டுருக்கு? போன வருஷம் கூட இப்போ வியாபாரம் எப்படி இருக்குது? வெள்ளிக்கிழமை தான் கடை ஸ்டார்ட் ஆச்சு. வெள்ளிக்கிழமைலேருந்து தான் கவர்மெண்ட்லேருந்து கடை போட சொல்லி லைசன்ஸ் எல்லாருக்கும் இஷ்யூ பண்ணிட்டாங்க தீவு திடலில் மட்டும். பரவாயில்ல, வியாபாரம் நல்லாயிருக்கு. இப்போ விலை வந்து எந்த ரேட்டுலேருந்து அடிப்படை ரேட்டு இவ்வளோ இருக்கும்ல, இதுலேருந்து அதிகபட்ச விலை ஆகுதுன்னு எவ்வளோ நினைச்சிருக்கீங்க? விலை வந்து இந்த வருஷம் வந்து 25% குறைஞ்சிருக்கு. அதாவது போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் வந்து அந்த கெமிக்கலோட விலை கூடி இருந்துச்சு, இந்த வருஷம் கெமிக்கலோட விலை குறைஞ்சிருச்சு. அதனால் வந்து 20% ரேட் இந்த வருஷம் வந்து கம்மி. இப்போ பட்டாசு விலை குறைஞ்சிருக்கின்றீங்க, பொதுமக்களோட வியாபாரம் எப்படி இருக்கு? அதாவது வியாபாரம் அதிகரிச்சிருக்கா எப்படி? வியாபாரம் நல்லா தான் இருக்குது. வியாபாரம் அதிகரிச்சிருக்கு இந்த வருஷம். வியாபாரம் ஜனங்கள் வந்து வந்து நல்லா வாங்குறாங்க. ஒளிப்பதிவு ஜெகப்பிரியுடன் செய்தியாளர் சுகந்தகுமார், நியூஸ் 7 தமிழ், சென்னை.